हेलो फ्रेंड्स, इनकी नंबर 8th स्टैंडर्ड यूनिट 18 ऑर्गेनाइजेशन ऑफ लाइफ பார்க்கலாம் இந்த லெசன். ஓகே, இதில இருக்க புக் பேக் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ். டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ரோமன், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். Sclera is tough and thick white sheath that protects the inner parts of the eye. So sclera அப்படிங்கிறது ஐயில் இருக்க ஒரு திக்கான பார்ட், அதாவது இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. அந்த டயக்ராம்லேயே இருக்கும் இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ, அதில் ஒரு லேயர் தான் ஸ்க்லீரா. இங்கே இருக்க பாருங்கள், இந்த திக் ஷீத் இருக்குல்ல, இதுதான் ஸ்க்லீரா. ஸோ இதுதான் வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஐ. இதுதான் வந்து ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ் செல்ஸ் தட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எனி கைண்ட் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸ்டெம் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸை வந்து எந்த செல்லாக வேணாலும் மாற்றலாம். சப்போஸ் ஒரு இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல இருக்க செல்ஸ் மாதிரியே அது மாறிடும். ஸோ எப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, ஸ்டெம் செல்ஸ் வந்து டோட்டி போட்டன்சி அப்படின்னு அது எக்ஸிபிட் பண்ணும். டோட்டி போட்டன்சி அப்படின்னா, இப்போது ஒரு செல்லை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சோன்னா அங்கே இருக்கிற செல்ஸ் மாதிரியே அது ஃபங்க்ஷன் ஆகி அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுவாக மாறிடும். ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து டோட்டி போட்டன்சி ஷோ பண்ணுது. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஸோ இதோட ஆன்சர் ஸ்டெம். தேர்ட் ஒன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ் ஹோமியோஸ்டாசிஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ், அதாவது உள்ளே நம்ம பாடி டெம்பரேச்சர், வெளியே எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளே நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல. இப்போது வெளியே எவ்வளோ கோல்டு கண்ட்ரிக்கு நம்ம போனாலுமே, இல்லை டெசர்ட் ரீஜனுக்கு போனாலுமே, நம்மளோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபினாமினன் பேரை, அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா ஹோமோஸ்டாசிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ, ஹோமோஸ்டாசிஸ். Fourth one, in the absence of oxygen, glucose is broken down into lactic acid. So, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படின்னா மசில்ஸ், நம்ம ரொம்ப ஆரோபிக் எக்ஸசைசஸ் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பண்ணும்போது நம்ம மசில்ஸ்க்கெலாம் வந்து எனஃப் ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அந்த டைமில் லாக்டிக் ஆசிட் அது வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அதுதான் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாதப்போ எப்பயுமே குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி வேறு எனர்ஜியாக மாறும். பட் இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் அது லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் ஏர் பாசிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் இஸ் கால்ட் ப்ரீத்திங். ஓகே, இது வந்து ப்ரீத்திங்க்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீத்திங் அப்படின்னா உள்ள மூச்சை இழுத்து வெளியே விடுறது, அந்த ப்ராசஸ் தான் வந்து ப்ரீத்திங். நல்லா டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஏர் பாசிங் இன் அண்ட் அவுட் த லங்ஸ் இஸ் கால்ட் ப்ரீத்திங். சிக்ஸ்த் ஒன், ஆஸ்மோசிஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன். இதுதான் osmosis. Option B. Seventh one, the erythrocyte is placed in hypotonic solution which has lesser concentration of solutes and greater concentration of water than in the cytoplasm. Hypotonic solution na, which has lesser, அதாவது சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே வாட்டர் அப்படிங்கிறது அதுதான் சால்வெண்ட்டு. ஸோ ஹைப்போடானிக் சொல்யூஷன் வந்து சொல்யூட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த எரித்ரோசைட் ஆர்பிசி இருக்குல்ல, அது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷனில் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ. செகண்ட் ரோமன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். செல் இஸ் த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதுதான் பேசிக் லைன் ஆஃப் இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் இருக்குது.
Cell is the structural and functional unit of living organisms. Second one, the largest cell is egg of an ostrich. So largest cell edu appadina ostrich oda egg da largest cell. Is an egg of an ostrich. Third one, yeast is a good example for anaerobic respiration. Fourth, optic nerve is located at the end of the eyes behind the retina. Okay. இப்போ ரெட்டினா இருக்குன்னா இந்த சைட் பாஸ் ஆகும், அதுதான் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி பாஸ் ஆகிறது. ஃபிஃப்த் ஒன், த சைஸ் ஆஃப் த செல்ஸ் ஆர் மெஷர்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரான். இது நம்ம முன்னாடி லெசன்லே பார்த்துட்டோம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேயே செல்லோட சைஸ்லாம் எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரான்ஸ், அதில் தான் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். கார்போஹைட்ரேட்ஸ், glucose, carbohydrates is converted into glucose. Second one, glucose is converted into carbon dioxide, water and heat. Third one, protein is converted into amino acids, and amino acids are converted into enzymes, hormone, protein. Fatty acid is converted into cholesterol and other steroids. Okay. Next one, state true or false. If false, correct the statement. First one, in hypotonic condition, the concentration of the external and the internal solution of the organism are same. It is false because hypotonic solution la epdina சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு தட் உள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட். உள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் டிஃபராக இருக்கும். ஸோ ஐசோடானிக் சொல்யூஷன் அதுதான் இங்கே கரெக்டான வரும், இன் ஐசோடானிக் கண்டிஷன் அப்படின்னு போடணும், இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஐசோடானிக் அப்படின்னா ரெண்டுமே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ப்ளஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ரெண்டுமே சேமாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன், அதுதான் ஐசோடானிக். ஸோ இதுக்கு வந்து ஃபால்ஸ் அண்ட் கரெக்ட் வந்து ஹைப்போடானிக்கு பதிலாக ஐசோடானிக் அப்படின்ட்டு எழுதணும். செகண்ட் ஒன், டிஃப்யூஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அன் ஏரியா ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஃபால்ஸ், ஆஸ்மாசிஸ் தான் கரெக்டான இது. ஆஸ்மாசிஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அ ரீஜியன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர். ட்ரூ, பிகாஸ் அவங்களோட என்விரான்மெண்ட் வந்து உள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பாடி டெம்பரேச்சர் எப்பயுமே வெளியே எவ்வளோ தான் இருந்தாலுமே உள்ளே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸ்டேபிளாக, அதான் வார்ம் பிளட்டட், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ வார்ம் பிளட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர். ஃபோர்த் ஒன், த லாரிங்ஸ் ஹேஸ் ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ விச் வைப்ரேட் வித் த பேசேஜ் ஆஃப் ஏர் டு ப்ரொடியூஸ் சவுண்ட். ட்ரூ. Fifth one, aqueous humor plays an important role in maintaining the shape of eye. False. Vitreous humor, அதுதான் வந்து shape of eye maintain பண்ணுறதுக்கு help பண்ணும். So, aqueous-க்கு பதிலாக vitreous வரும். False. Next one, answer very briefly. First, what is cell differentiation? What is cell differentiation? Our body is developed from a single cell called zygote. This is the first point. Second point, the zygote undergoes continuous mitotic division and forms the fetus consisting multitude of cells of different shapes, size and content. The fetal cells gradually attain change in structure and function. This process is known as cell differentiation. So, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்லுமே, நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் செல்லேருந்தால் டெவலப் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஃபீட்டஸாக இருக்கும் போது அடுத்து சொல்லுவாங்க, அது பேர் ஜைகோட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஜைகோட் வந்து அந்த ஒரு இதுதான் ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த ஜைகோட் வந்து கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியேஷன் மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ ஆகி ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன மைட்டாட்டிக் டிவிஷன் மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஃபீட்டஸாக ஃபார்ம் ஆகும். ஃபீட்டஸ் அப்படின்னா கரு, அதுவாக ஃபார்ம் ஆகும். அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கும், அது வேரியபிள் ஷேப், சைஸ் அண்ட் கண்டென்ட். இந்த ஃபீட்டல் செல்ஸ்லாம் வந்து கிராஜுவலாக ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்துடும், ஃபங்க்ஷன் வந்துடும், ஒவ்வொரு ஆர்கனாகவும் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் இப்படி ப்ராசஸாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சராக அதாவது ஜைகோட்லேருந்து இந்த மாதிரி மாறுறது, இது தான் பேர் செல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் செல் டிஃப்ரென்ஷியேஷன். செகண்ட் ஒன், ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். டிபெண்டிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், டிஷ்யூஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்ட்டு ஃபோர் டைப்ஸ். எபிதீலியல், விச் இஸ் கவரிங் த விச் இஸ் கால்ட் அஸ் கவரிங் டிஷ்யூ, ஆல்சோ கால்ட் அஸ் கவரிங் டிஷ்யூ, ஆனால் எபிதீலியல் டிஷ்யூ, இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு. மஸ்குலார், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ ஃபார் மூமெண்ட்ஸ் அண்ட் லோகோமோஷன். தேர்ட் ஒன், கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார் பைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாடி. நர்வஸ் டிஷ்யூ ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ், என்னென்ன அப்படின்னா எபிதீலியல், மஸ்குலார், கனெக்டிவ், நர்வஸ். நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலை. ஆல்வியோலை அது லங்ஸில் இருக்கும்ல, அதோட ஃபங்க்ஷன். ஸோ ஹெட்டிங் போட்டுருங்க அப்படி, ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலைன்னு போட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்வியோலை ஆர் டைனி சாக்ஸ் இன் த லங்ஸ் த டேக் அப் த ஆக்சிஜன் வி ப்ரீத் இன் அண்ட் கீப் அவர் பாடி கோயிங். செகண்ட் பாயிண்ட், அல்தோ தே ஆர் மைக்ரோஸ்கோபிக், ஆல்வியோலை ஆர் ஒர்க் ஹவுசஸ் ஆஃப் யுவர், இதுதான் மெயின் ஒர்க்கே பண்ணு, ஒர்க் சென்டர், அதாவது ஒர்க் ஹவுசஸ் ஆஃப் ஆர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். Alveoli is meant for the exchange of oxygen and carbon dioxide. இங்க தான் வந்து exchange of oxygen உம் carbon dioxide உம் நடக்கும் alveoliல. Alveoli வந்து இதுதான் lungs னா, ஒரு side of lungs னா. இது branches வச்சுக்கோங்க, branchioles அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதில் இந்த எண்டில் தான் alveoli இருக்கும், ஆல்வியோலா சாக்ஸில் தான் ஆல்வியோலைலாம் இருக்கும். இங்கே தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும், அதாவது டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் வழியாக தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, இந்த க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நேம் த ப்ராசஸஸ் பை விச் ஏர் என்டர்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் அவர் லங்ஸ். என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது அதை நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் பை விச் ஏர் என்டர்ஸ் இன்டூ அவர் லங்ஸ் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹெலேஷன். ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட், ப்ராசஸ் பை விச் ஏர் கம்ஸ் அவுட் ஆஃப் அவர் லங்ஸ் இஸ் கால் எக்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். இது வந்து புக்கில் இந்த மாதிரி டேப்லெட் காலமாக இல்லைனால நான் இதில் போட்டிருக்கேன். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னா, தீஸ் ஆர்கானிசம்ஸ் ட்ரை டு மெயின்டைன் த ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் தேர் பாடி மேட்சிங் வித் தேர் சரவுண்டிங்ஸ். அதே இது ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ், தீஸ் ஆர்கானிசம் மெயின்டைன் தேர் இன்டர்னல் ஆஸ்மோலாரிட்டி விச் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த சரவுண்டிங் என்விரான்மெண்ட் த்ரூ ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ். இது வந்து என்ன என்ன வெளியே என்ன சரௌண்டிங்கில் வந்து என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மேட்சிங்காக வந்து அதோட பாடியோட ஆஸ்மோலாரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இன்வெர்டிபிரேட்ஸ், மெரைன் ஆர்கானிசம்ஸ், எக்ஸாம்பிள் மெரைன் ஆர்கானிசம்ஸ் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். மெரைன்னா சால்ட் வாட்டரில் இருக்கிறது. ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா அவங்க அவங்களோட
என்விரான்மெண்ட், அதாவது இன்டர்னல் பாடியில் இருக்க இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து சரௌண்டிங்லேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் ரொம்ப சலைன் ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் உள்ளே வந்து லைட்டாக சலைனாக இருக்கும், அந்த மாதிரிலாம் மெயின்டைன் ஆகும். அதுதான் ஆஸ்மோலாட்டி, இன்டர்னல் ஆஸ்மோலாட்டி. அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் இதுதான் எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, இவ்வளோதான். சிக்ஸ்த் ஒன், டிஃபைன் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின் தேயர் லைஃப். இதுதான் பேசிக் டெஃபினேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா, மெட்டபாலிசம் இஸ் த சம் டோட்டல் சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின் தேயர் லைஃப். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ரோமன் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. அது முடிஞ்சிச்சு, சிக்ஸ் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் ப்ரீஃப்லி. இதில் ஃபோர் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, பார்த்தலாம். நான் வந்து புக்கில் இருக்கிறது அட்டே தான் போடுறேன், ஆனால் பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது போலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில், டிஃபைன் ப்ரோகேரியாட்டிக் செல். யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் லேக் ஆஃப் டிஸ்டிங்க் நியூக்ளியர்ஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கானல்ஸ் ஆர் கால் ப்ரோகேரியாட்டிக் செல். எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்ட்டு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா அதில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ், அதாவது தனித்துவமாக இருக்கும் யூகேரியாட்டிக் செல்க்கும் ப்ரோகேரியாட்டிக் செல்க்கும் அப்படின்னா, ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஒரு டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸ் இருக்காது, அது வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு பவுண்ட்ரியோடு நம்மளுக்கு தெரியாது, பட் யூகேரியாட்டிக் செல்லில் ஒரு பவுண்ட்ரியோடு தான் நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் எல்லா ஆர்கனல்ஸும் யூகேரியாட்டிக் செல்லில் ஒரு மெம்பரைன் பவுண்டாகி தான் இருக்கும், பட் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ யூனிசெல்லில் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தட்ஸ் லேக் டிஸ்டிங்க் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் கால் ப்ரோகேரியாட்டிக் செல். எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட், டேபிளேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, இது வந்து புக்லேயே இருக்கு, அதாவது 3 பாயிண்ட்ஸ் 2 to 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது அப்படியே எழுதுனா போதும், அங்கேயே அதுலேயே டேப்லெட் பண்ணியிருக்கு. ஸோ பேஜ் நம்பரு சொல்லிட்டு அதில் படிச்சு காமிச்சிடறேன். பேஜ் நம்பர் 213 அதில் தான் இருக்கு. இந்த 3 டிஃப்ரென்சஸ் இருக்கு பாருங்கள் டேப்லெட் காலமில். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், வேரஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் தான் வந்து நடக்கும், பட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் ஒன் போட்டு எழுதிக்கோங்க. இது செகண்ட் ஒன், the end products of aerobic respiration are carbon dioxide and water, whereas anaerobic la the end products of anaerobic respiration are carbon dioxide, ethanol or lactic acid. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு க்வெஸ்சனில் பார்த்தோம், லைக் குளுக்கோஸ் வந்து என்னவா மாறுது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் தான் அது நடக்கும். அதோட என் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு எத்தலால் இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு லாக்டிக் ஆசிட் இப்படி தான் இருக்கும். தேர்ட் ஒன், ஈஸ்ட் வந்து இந்த இது தான் ஃபாலோ பண்ணுது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனை. ஸோ ஆரோபிக் ரெஸ்பிரேஷனில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமன் இன் ஆல் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஆனால் ஆனரோபிக்கில் காமன் இன் சர்டன் மைக்ரோ ஆர்கானிசம் சச்சஸ் ஈஸ்ட். ஈஸ்டில் வந்து என் ப்ராடக்ட்ஸ் என்ன வரும்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் வரும், வேறஸ்
மற்ற இதில் அதாவது மசில்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் லாக்டிக் ஆசிட் வரும் அண்ட் ஹியூமன் மசில் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வை த ஹியூமன் ஐ இஸ் கம்பேர்ட் வித் கேமரா? த ஹியூமன் ஐ கேன் பி கம்பேர்ட் டு அ கேமரா ஆஸ் போத் ஃபங்க்ஷன்ஸ் பை கேதரிங், ஃபோக்கஸிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த லைட் த்ரூ த லென்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் அன் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ கேமரா மாதிரி அந்த ஹியூமன் ஐயில் வந்து இமேஜை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு லென்ஸ் இருக்குன்னா இப்போ இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணி இதான் அந்த உள்ளே இருக்க ஐபாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இமேஜை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணி லென்ஸ் வழியாக அதை ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும், அப்புறம் அந்த நர்வ் வழியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ரஃப்பாக போடுறேன் இந்த டயக்ராம், நர்வ் வழியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குல்ல ரியல் கேமரா மாதிரி, அதனால தான் இதை வந்து கேமராவோட ஹியூமன் ஐயை கம்பேர் பண்ணுறாங்க. தி ஹியூமன் ஐ கேன் பி கம்பேர்ட் டு அ கேமரா அஸ் போத் ஃபங்க்ஷன்ஸ் பை கேதரிங், ஃபோக்கஸிங் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டிங் த லைட் த்ரூ த லென்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் அன் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹோமோஸ்டாசிஸ்? ஆர்கன் தட் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹோமோஸ்டாசிஸ் லிவர், கிட்னி, பிரெயின், இது மூணு தான் ஹோமோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஆர்கன்ஸ். லிவர், கிட்னி, பிரெயின், பிரெயினில் ஹைப்போதாலமஸ். ஆர்கன் சிஸ்டம் தட் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹோமோஸ்டாசிஸ் இஸ் ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் ANS, அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இது ரெண்டும் தான் ஆர்கன் சிஸ்டம்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே, ஆன்சர் இன் டீட்டெயில், நெக்ஸ்ட் ரோமன், ஆன்சர் இன் டீட்டெயில், டிரா த வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஐ அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ். ஹியூமன் ஐயை வந்து வரைய சொல்லி பார்ட்ஸை லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பேஜ் நம்பர் 208 இருக்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ, இந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் லேபிள் பண்ண வேண்டியது தான். எல்லா பார்ட்ஸுமே லென்ஸ் பியூப்பிள், ஐரிஸ், இந்த பார்ட் தான் ஐரிஸ், சீலியரி பாடி, கன்ஜெக்டிவா, சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ், இது சீலியரி பாடி, பியூப்பிள், கார்னியா, ஆக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர், ஆப்டிக் நர்வ், இது வழியாக தான் இமேஜ் வந்து பாஸ் ஆகுது, ஆப்டிக் டிஸ்க், பிளைண்ட் ஸ்பாட், கோராய்ட், ஸ்க்ளீரா. ஸ்க்ளீரா தான் அந்த திக் கனெக்டிவ் அந்த அவுட்டர் லேயர் விச் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஐ, அதுதான் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் ஆஸ்மோசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஆஸ்மோசிஸ்னா என்ன? ஆஸ்மோசிஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அக்ராஸ் அ செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன். செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, கீ வேர்டே அதுதான், இது ரொம்ப முக்கியம். செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் ஃப்ரம் அ டைல்யூட் சொல்யூஷன் இன்டு அ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். இப்போ இங்கே செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு சால்வெண்ட் பார்ட்டிக்கலாக அந்த மெம்ப்ரேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே விடாது, செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க செமி பெர்மியபிள் மெம்ப்ரேனை. செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்னா ஒரு சில திங்ஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணும், அது பேர் தான் செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் ஆர் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்ப்ரேன்.
Next point, the solvent moves to dilute the concentrated solution and equalize the concentration on both sides of the membrane. Okay, next movement of solvent பத்தி சொல்லிருக்காங்க, அது move பண்ணி equalize பண்ணும். Next one, the movement of liquids in and out of cells is dependent on the concentration of the solution surrounding it. So, in the movement of liquid, உள்ளே இருக்கிறதும் வெளியே மூவ் பண்ணுறதும் வந்து டோட்டலாக வந்து கான்சென்ட்ரேஷன், சுற்றி இருக்கிற சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான் அந்த மூமெண்ட் இருக்குது. இப்போது மெயினாக 3 types ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது, 3 types ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் நான் முன்னாடியே பார்த்துருப்போம். அதே தான் லைக் 1 மார்க்கில் பார்த்துருந்தோம், 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோடானிக். ஐசோடானிக்னால் என்ன சொல்லியிருக்கோம், உள்ளேயும் வெளியே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் போத் வில் பி சேம். அதாவது ஹியர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் சேம். நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போடானிக். ஹைப்போடானிக் அப்படின்னா ஹியர் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்னர் சொல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ இதில் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் வந்து இன்டர்னலோட கம்மியாக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்க. இது வந்து எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல். ஓகே, ஹைப்பர்டானிக் அப்படின்னா ஹியர் திஸ் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் solution of an organism. In this case, water will rush out of the organism. So, இதில் என்ன அப்படின்னா external concentration வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும் இன்டர்னல் கான்சன்ட்ரேஷனோட. ஸோ இந்த டைமில் வந்து செல்லிருந்து ஆர்கானிசம்லேருந்து வாட்டர் வெளியே ரஷ் ஆகும், ரஷ் அவுட் ஆஃப் த ஆர்கானிசம். இவ்வளோதான். Next question, differentiate between inhalation and exhalation. இது அப்படியே புக்கில் இருக்கு, டேப்லெட் பண்ணியிருக்கு, பேஜ் நம்பர் 210. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன். இன்ஹலேஷனில் த மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ரம் கான்ட்ராக்ட். டயஃப்ரமில் இருக்கிற மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட். இதுதான் டயஃப்ரம்னா டயஃப்ரம் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்ஹலேஷனில் கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்ஹலேஷனில் வந்து ரிலாக்ஸ் ஆகும், டயஃப்ரம் ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டயஃப்ரம் பற்றி. செகண்ட் ஒன், இன்ஹலேஷனில் த டயஃப்ரம் கோஸ் டவுன்வர்ட் அண்ட் எக்ஸ்ஹலேஷனில் டயஃப்ரம் கோஸ் அப்வர்ட். தேர்ட் ஒன், மூமெண்ட் ஆஃப் டயஃப்ரம் செகண்ட் ஒன். தேர்ட் ஒனில் த ரிப்ஸ் மூவ் அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். எக்ஸலேஷனில் ரிப்ஸ் மூவ் டவுன்வர்ட்ஸ். ஃபோர்த் ஒன், த வால்யூம் ஆஃப் தொராசிக் அதாவது செஸ்ட் கேவிட்டி, தொராசிக் கேவிட்டி இன்க்ரீசஸ். இன்ஹலேஷன் அப்போது வால்யூம் அந்த தொராசிக் கேவிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதோடய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எக்ஸலேஷன் அதாவது காற்று வெளியே அனுப்பும் போது தொராசிக் கேவிட்டியோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இது முக்கியம். ஃபிஃப்த் பாயிண்ட், ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் த்ரூ த நோஸ். ஏர் கோஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ், இது என்டர்ஸ், இது கோஸ் அவுட் த்ரூ த நோஸ். ஓகே, பேஜ் நம்பர் இது 210 இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, இதுவும் புக்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட்டு புக்கில் பேஜ் நம்பர் போட்டு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட், மெட்டபாலிசம் இஸ் த டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெஃபினிஷன் கொடுக்கணும். மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் ஆல் கெமிக்கல், ஆல் கெமிக்கல், ஓகேவா, சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின்ட் இயர் லைஃப். செகண்ட் ஒன், metabolism consists of anabolism which is build up of substances and catabolism breakdown of substances. Okay, இப்போ anabolism னா என்ன?
அனபாலிசம் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் ஸ்டோரிங். இது வந்து பில்டிங் அண்ட் ஸ்டோரிங் பற்றி தான். இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் நியூ செல்ஸ், க்ரோத் ஆஃப் நியூ செல்ஸ் அண்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூஸ் இன் ஃபியூச்சர். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ்லாம். டியூரிங் அனபாலிசம் ஸ்மால் மாலிக்யூல்ஸ் ஆர் சேஞ்ச்ட் இன்ட்டு லார்ஜர் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். முன்னாடி இதை நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், குளுக்கோஸ் அப்படிங்கிற இது வந்து கிளைக்கோஜன் அண்ட் சுகர்ஸாக மாறுது. அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ஜைம், ஹார்மோன், ப்ரோட்டீன்ஸாக மாறுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்ட்ஸாக மாறுது. ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஸ்மாலர் திங்ஸ், ஸ்மாலர் காம்பவுண்ட்ஸ் வந்து லார்ஜராக கன்வெர்ட் ஆகுது, அதாவது பில்டப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதுதான் அனபாலிசம். ஸோ இது எல்லாமே அமினோ ஆசிட்ஸோட ப்ரோட்டீன்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் வந்து லார்ஜர் சப்ஸ்டன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கெட்டபாலிசம். கெட்டபாலிசம் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம், அதாவது பிரேக் டவுனில் இஸ் த ப்ராசஸ் தட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் ஆல் ஆக்டிவிட்டி இன் த செல்ஸ். செகண்ட் பாயிண்ட், இன் திஸ் ப்ராசஸ் செல்ஸ் பிரேக் டவுன் லார்ஜர் மாலிக்யூல்ஸ் மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. இதில் கெட்டபாலிசம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதாவது லார்ஜர்லேருந்து ஸ்மாலர் வரும். ஆனால் அனபாலிசம் அப்படின்னா பில்டப் அப்படின்னா லார்ஜர் மாலிக்யூல், ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் வந்து லார்ஜர் மாலிக்யூல்ஸாக மாறுறது. இதுக்கும் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் எனர்ஜி ரிலீஸ் ப்ரொவைட்ஸ் ஃபியூவல் ஃபார் அனபாலிசம். இங்கேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல, அண்ட் ரிலீஸ் எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த எனர்ஜி தான் வந்து அனபாலிசம், அதாவது பில்டப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அது நடக்கிறதுக்கு ஃபியூவலாக இருக்குது. ஹீட்ஸ் த பாடி அண்ட் எனபிள்ஸ் த மசில்ஸ் டு கான்ட்ராக்ட் அண்ட் த பாடி டு மூவ். அஸ் காம்ப்ளெக்ஸ் chemical units are broken down into more simpler substances, the waste products are released in the process of catabolism and removed from the body through skin, kidney, lungs and intestine. இந்த வழியா waste la அந்த process la நடக்கிற waste products அதெல்லாமே skin, kidney, lungs and intestines வழியா வெளியே போகுது. For example, larger molecule, இது வந்து ஒரு carbohydrate, ஒரு larger molecule, இது glucose, ஒரு smaller molecule மாறுது. Then glucose, carbon dioxide, sorry, இங்க கார்பன் டை ஆக்சைடு வரும். கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் ஹீட்டாக மாறுது. ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிடாக வருது. ஸோ லார்ஜர் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே இந்த ஸ்மாலராக மாறுது. இதுதான் கெட்டபாலிசம், அதாவது பிரேக் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு புக்கில் மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 214, 214ல தான் அந்த தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இருக்குது. அனபாலிசம் கெட்டபாலிசம், ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசமோட டெஃபினிஷன் இது தான் பாயிண்ட் வைஸ் அங்கே போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் அனபாலிசம் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும், கெட்டபாலிசம் அண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, பேஜ் நம்பர் 214. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவும் புக்கில் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். ஆஸ்மோசிஸ் க்வெஸ்சனுக்கு பேஜ் நம்பர் 212 இருக்கு, அண்ட் அதோட எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஸ்மோசிஸ் இன் ரெட் பிளட் செல்ஸ், ஐசோடானிக் சொல்யூஷன், ஹைப்போடானிக் சொல்யூஷன், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், இதுக்கெலாம் போட்டு இந்த டயக்ராமும் போட்டுடணும். ஓகே, இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்.
210ல தான் இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இருக்குது. இது ஃபுல்லாகவே இன்ஸ்பிரேஷன் ஃபுல்லாக, எக்ஸ்பிரேஷன் ஃபுல்லாக, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஆல்வியோலை இதுவும் இன்க்ளூட் பண்ணும். அண்ட் இந்த டயக்ராமும் வேணால் வரையலாம், இந்த ஹியூமன் பாடி இல்லாமல் இந்த இது வரையலாம். லைக் டயஃப்ரம் மென்ஷன் பண்ணலாம், ரிப் கேஜ் அந்த இது எல்லாமே, அதோடய மூமெண்ட் எல்லாமே சொல்லலாம். ஓகே, மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன், the process of taking air into the lungs is called inspiration or inhalation. During inspiration the sternum is pushed up, sternum vandu pushed up and outward, and the diaphragm is pulled down, diaphragm vandu pulled down. Idu inspiration la. This increases the volume of the thoracic cavity, volume of thoracic cavity increases and the pressure decreases. So pressure decreases. The air outside the body flows into the lungs. Here exchange of gases takes place between air and blood. Between air and blood. Next one, expiration heading pota. The process of expelling of air from the lungs is called expiration. Upon exhalation, the lungs recoil to force the air out of the lungs. The intercostal muscles. இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னால் சரவுண்ட் த மசில்ஸ் சரவுண்டிங் த லங்ஸ் தான் வந்து இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் த செஸ்ட் வால் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். டியூரிங் எக்ஸலேஷன் த டயஃப்ரம் ஆல்சோ ரிலாக்ஸஸ், டயஃப்ரம் ஆல்சோ ரிலாக்ஸஸ். இங்கே வந்து புல் டவுன் அப்படிங்கிறாங்க, இது புஷ்ட் அப், ஆப்போசிட் தான். மூவிங் ஹையர் இன்டு த தொராசிக் கேவிட்டி, திஸ் இன்க்ரீசஸ் ப்ரெஷர், இன்க்ரீசஸ் and volume decreases. The increases the pressure within the thoracic cavity related to the environment. Air rushes out of the lungs due to pressure gradient. This movement of air out of the lungs is passive event. Next one, exchange of gases in alveoli in heading putter. First point, the content of oxygen in the inhaled air in alveoli is more than the blood flowing through the capillaries. So in the time la enna agumna ulla capillaries adavadhu alveoli la vandu amount of content of oxygen, oxygen content vandu alveoli la adhigama irukku. O2 content in alveoli is greater in the time lag and more than the blood flowing through the capillaries. Capillaries la irukadoda alveoli la dhaan oxygen content adhigama irukku. So the oxygen moves into the blood by simple diffusion. Simple diffusion valiya idu pogum easyave. Hemoglobin in the blood combines with oxygen to form oxyhemoglobin. ஹீமோக்ளோபின், பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும். த பிளட் கேரியிங் ஆக்சிஜன் ரீச்சஸ் த ஹார்ட் த்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வந்து ஹார்ட்டுக்கு பிளட் வெசல்ஸ் மூலியமாக போகுது. ஓகே, நெக்ஸ்ட், த ஹார்ட் பம்ப்ஸ் இட் டு ஆல் த டிஷ்யூஸ் இன் த பாடி. த டிஷ்யூ ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் கேரிட் பேக் டு த ஆல்வியோலை பை பிளட். Carbon dioxide diffuses from the blood to the air in the alveoli and is sent out of the body when the air is exhaled. Sent out of the body when the air is exhaled. Okay. In the exercise mudinjathu the Roman. Next one, higher order thinking questions. Higher order thinking question, Roman 8. Why do we need instant energy? Does glucose give that energy? Explain. Okay, instant energy நம்மளுக்கு எதுக்கு தேவை? Glucose அந்த எனர்ஜியை கொடுக்குதா அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The
We need instant energy for all activity in the cells. இது என்ன இதுக்கு ஆன்சர் னா why do we need instant energy கேட்டிருக்காங்களா அதுக்கு we need instant energy for all activities in the cells. Glucose is simple sugar and easily absorbed by the body into blood. Hence it gives instant energy. Yes, glucose வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகுது பிளட்டில். அதனால இது வந்து ஈஸியாக இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குது. செகண்ட் ஒன், ஹவ் ஆர் தி ப்ரிப்பேரிங் பிக்கிள்ஸ்? வாட் ஆர் த காசஸ் இன்வால்வ் இன் தட்? பிக்கிள்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை சோக்கிங் ஆஃப் லெமன் மேங்கோ இன் சால்ட் சொல்யூஷன். சால்ட் சொல்யூஷனில் சோக் பண்ணுறாங்க. இன் திஸ் ப்ராசஸ் ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ், அதாவது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ். டாக்டர் உஷா இஸ் பல்மனாலஜிஸ்ட், அதாவது ரெஸ்பிரேட்ரி டிசீசஸ் பற்றி பார்க்குற டாக்டர். ஒன் டே அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நேம்ட் அர்ஜுன் மெட் ஹர் வித் ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்ஸ். ஆஃப்டர் டயக்னோசிஸ் த டாக்டர் அட்வைஸ் ஹிம் டு கோ ப்ளே கிரவுண்ட் டெய்லி அண்ட் ப்ளே ஃபுட்பால் ஆர் பாஸ்கெட் பால். ஷி ஆல்சோ அட்வைஸ் டு டூ பிராணயாமம் இன் த மார்னிங். ஃபர்ஸ்ட் ஒன், வை டிட் த டாக்டர் அட்வைஸ் ஹிம் டு கோ டு த ப்ளே கிரவுண்ட்? While playing, Arjun can get deeper breathing. விளையாடும் போது அதாவது ப்ரீத்திங் ஆக்சிஜன் நம்ம அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிப்போம், ப்ரீத்திங் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் விளையாட சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஹீ கெட் ஆக்சிஜன், இட் ஹெல்ப்ஸ் டு க்யூர் அர்ஜுன்ஸ் ரெஸ்பிரேட்ரி டிசீஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிராணயாமம்? இட் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன், இட் கீப்ஸ் கீப் அவே த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இம்ப்ரூவ்ஸ் யோர் கான்சன்ட்ரேஷன், இட் க்யூர்ஸ் ஆஸ்மா, ஹெட்ஏக், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் why ஆர் யூ நாட் ஏபிள் டு ப்ரீத் நார்மலி வென் யூ ஆர் இன் க்ளோஸ் க்ரௌடட் பிளேசஸ். இன் க்ளோஸ் க்ரௌடட் பிளேசஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு ப்ரீத் நார்மலி டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன். லேக் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்படுது, நம்மளால் நல்லா ப்ரீத் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன், Shailesh is a school-going kid studying Standard 8. He is crazy about playing video games in mobile phones. After a couple of months, his eyes turned red and he felt severe pain in his eyes. His science teacher inquired about this and advised his parents to take him to consult an eye doctor. First one, how does excessive usage of mobile phone affect our eyes? It causes cataract diseases. It leads to deficiency of vision. Okay, next one, what are the values shown by the teacher? Wash your eyes daily with cold water. First one, exercise your eyes daily, eat carrot papaya to maintain healthy eyes. இதெல்லாமே value based questions, அப்படியே எழுதிருங்க. Okay, எல்லா questions, எல்லா exercise, எல்லா question and answers பார்த்துட்டோம். So thank you friends, hope it was useful.